நம்மளுடைய பாரம்பரியம் பண்பாடு கலாச்சாரம் இது எல்லாமே கூடிய சிகத்தில் அழிய போகுது அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு இன்னைக்கு நடந்த இந்த கோமாளிப்பட்டி மஞ்சு விரட்டு காட்டி கொடுத்துருச்சு எப்பவுமே ஜல்லிக்கட்டை வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு ஊருக்கு நம்ம போகும்போது அந்த ஊரில் வீடியோ எடுத்து முடிச்சுட்டு நிம்மதியாக திருப்தியாக ரெஸ்ட் எடுக்கலாம்டா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அங்கேருந்து கிளம்புவோம் ஆனால் இன்றைக்கி நடந்த இந்த கோமாளிப்பட்டி விரட்டில் போயிட்டு ஏன்டா இப்படி ஆகிப்போச்சே என்னடா நடக்க போகுது இதுக்கப்புறம் விரட்டு இருக்குமா இருக்காதா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு மீட்டெடுத்த நம்மளுடைய பாரம்பரியம் இப்படி வந்துட்டு தடை செய்கிறதுக்கு முயற்சிகள் இருக்குது அப்படிங்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது அங்கே வந்து இந்த நண்பர்கள் எல்லா பேத்துக்குமே கண்டிப்பாக கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஏன் இப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா அங்கே வந்து இந்த டாடா ஏசி காளைகள் பார்வையாளர்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்க அப்புடின்னா அந்த மைதானத்துக்குள்ளே அலோ பண்ணவே இல்லை விரட்டி அடிச்சுட்டு இருந்தாங்க ஒரு இது பாதுகாப்புக்காக செய்கிறாங்களா அப்படின்ட்டு நான் ஃபஸ்ட்டு நினை போய் அப்படி தான் எனக்கு தோணுச்சு டாடா ஏசி உள்ளே போகாமல் சூப்பராக வந்துட்டு காளைகளை மட்டும் கீழே இறக்கி உள்ளே கொண்டு போவாங்கன்னு நினச்சேன் தான் நினச்சேன் அந்த இடத்துல நின்றுட்டு இருந்தேன் அப்புறமேல்தான் பார்த்தா உள்ளே இருந்த டாடா ஏசி நீ போ போ வெளில போ அப்படின்னு சொல்லி இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் வந்திருந்த டாடா ஏசி எல்லாத்தையுமே அங்கே வந்து அரசு அதிகாரிகள் வந்துட்டு ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது எதுக்கு அதை ரெடி பண்ணுறாங்க என்னங்கிறது நான் பின்னாடி சொல்கிறேன் அரசுங்கிறது மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்கிறது தான் அரசு மக்கள் என்ன கேட்குறாங்களோ அதை கொடுக்கணும் இது எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது ஏன் எதுக்கு என்னங்கிறத ஆராய்ஞ்சு பார்த்து நீங்கள் கொடுக்கணும் ஆனால் இன்றைக்கி கோமாளிப்பட்டில் அனுமதி கொடுக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன் கொடுக்கல அதாவது வந்துட்டு ஒரு அரசு அதிகாரிகள் நான் ஒட்டு மொத்தம் சொல்கிறேன் அதாவது ஒட்டு மொத்தம்னா அந்த கலெக்டர்ஸ் மெயினாக வந்து கலெக்டர்ஸ் நீங்கள் வந்துட்டு பெரிய பெரிய இங்கிலீஷ்லாம் படிச்சுட்டு பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சுட்டு கஷ்டப்பட்டு தான் வந்துட்டு கலெக்டருங்கிற ஒரு மிகப்பெரிய பொறுப்பு அதாவது வந்துட்டு நம்ம இந்தியாவுக்கே வந்துட்டு எந்த சட்டம் போட்டாலும் அதை திருத்தக்கூடிய அளவுக்கு உரிமை பவர் வந்துட்டு உங்கள் கையெழுத்து மூலமாக இருக்குது அந்த கையெழுத்துக்குண்டான உண்டான பவர் நாங்கள் ஒரு சில எவிடென்ஸ்லாம் கொடுக்கும்போது எங்களுக்கு தேவைன்னு கேட்கும்போது அதை நிறைவேற்றி கொடுத்து எங்களுக்கு சட்டமாக மாற்றுகிற அளவுக்கு மிகப்பெரிய பவர் உங்கள் கையெழுத்துக்கு இருக்குது அதை நீங்கள் மறக்கவே முடியாது அப்படி இருக்க நீங்கள் இங்கிலீஷ் அதெல்லாம் படிச்சுட்டு வரீங்க முதல்ல நீங்கள் ஒரு மாவட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் நடக்குது என்னென்ன விஷயங்கள் அங்கே இருக்குது இங்கே உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா அங்கே என்ன வகையான மண் என்ன வகையான விழாக்கள் கொண்டாடுவாங்க எந்த விதமான சுற்றுச்சூழல் அமைப்புகள் இருக்குது அப்படிங்கிறத உன்னிப்பாக நீங்கள் கவனிச்சாகணும் ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா ரூல் சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா மே மாதம் வரைக்கும் தான் ஜெயிட்டு நடத்தணும் அதுக்கப்புறம் நடத்த நடத்தவே கூடாது அப்படின்னு சொல்லி சட்டம் இருக்குது ஆனால் நல்லா கேட்டுக்குங்க ஆனால் ஒவ்வொரு நம்ம தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மண்ணுக்கும் ஒரு சிறப்பு இருக்குது ஒவ்வொரு இடத்துக்கும் வளங்கள் வந்து வித்தியாச வித்தியாசமாக இருக்கும் ஒன்று வந்துட்டு ரெண்டு கோடை மூணு கோடை நாலு கோடை விவசாயம் பண்ணதுக்கப்புறம் அந்த பூமியில் அறுவடையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அந்த இடத்துல விழா எடுப்பாங்க அதாவது வந்துட்டு எப்படி விளாடுப்பாங்கன்னா பொங்கல் வச்சு உற்றா உறவினர்கள் எல்லாத்தையும் வர வச்சு அந்த வேடிக்கைங்கிற விழா வந்து கொண்டாடுவாங்க அது கூட தெரியாமல் வந்துட்டு அரசு அதிகாரிகள் இருக்காங்க இதை ஏன் அவங்களை அவங்கள ஏன் ஏன்னா அரசோட அரசிகாரிகள் பூராக இப்படி பேசுகிற அரசு அதிகாரிகளை பூரா இப்படி சொல்லிட்டுருக்கியே அப்படின்னு சொல்லி நிறையா பேத்துக்கு தோணும் நான் ஃபஸ்ட்டு சொன்னது தான் ஒரு இடத்துக்கு எப்படி எப்படி அந்த விழாக்கள் முன்னாடி கொண்டாடினாங்களோ அந்த விழாக்களை மீட்டு எடுத்து அந்த விழாவை கொண்டாட வைக்கணும் ஆனால் வந்துட்டு மிஸ் பண்ணிடுறீங்க இன்றைக்கி நடந்த விரட்டில் எதுக்கு அதிகாரிகள் வந்துட்டு டாடாசியை வந்துட்டு உள்ளே அனுப்பாமல் இருந்தாங்க எதுக்கு வந்துட்டு எல்லாத்தையும் வெளில போ வெளில போன்னு சொல்லி துரத்துனாங்க எதுக்கு வந்துட்டு அந்த எவிடன்ஸை க்ரியேட் பண்ணாங்க என்னது நம்மளோட சொல்ல முன்னாடி சொன்ன பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிறேன் எவிடன்ஸை கிரியேட் பண்ணாங்க வந்திருந்த வண்டியில் டாடா ஐசியில் வீடியோ எடுத்தாங்க வந்திருந்த டாடா ஐசியை நம்பரை நோட் பண்ணாங்க எதுக்கு ஜல்லிக்கட்டை அழிக்கணும் மஞ்சு வரட்டை அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இதை பண்ணுறாங்களா அரசாங்கம் அதிகாரிகள் ஏன் இதை நீங்கள் அலோ பண்ணி ஒருவேளை வந்துட்டு இந்த ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த மந்திரியாக இருக்கட்டும் அரசியல் அதிகாரிகள் யாராக வேணால் இருக்கட்டும் அவங்க எதுவும் வந்துட்டு இந்த ஊரில் வந்து மஞ்சு வட்டை நடத்தக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்களா ஏன் உண்மையிலே வந்துட்டு இன்னமும் எனக்கு வந்துட்டு என்ன சொல்கிறதுனா அந்த ஊரில் வந்துட்டு வரட்டு ஏன் இப்படி நடந்துச்சு நீங்கள் அனுமதி கொடுத்துருந்தீங்கன்னா விழா கமிட்டி வந்து செயல்பட்டுருப்பாங்க நீங்கள் அனுமதி கொடுக்காத மாதிரி தானே இருக்குது ஏன் அனுமதி கொடுக்கல எங்களுடைய உரிமை எங்களுடைய கலாச்சாரம் ஏன் எங்களை கொண்டாட விட மாட்டேங்கிறீங்க நாங்கள் கேட்குறோம் எப்படியும் அந்த ஊரில் வந்துட்டு எங்கள் ஊரில் வேடிக்கை நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஏன் நீங்கள் கொடுக்கல ஏன் அவளை கஷ்டப்படுறீங்க மக்களை ஏன் இப்படி பண்ணுறீங்க நிறைய பேர் வந்து என்ன மெண்டல் மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நல்லா உணர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசு அதிகாரிகளுக்கே இது புரியும் சில பேருக்கு அரசு அதிகாரிகளில் வந்துட்டு இங்கிலீஷ் மட்டும்தான் தெரியும் இல்லை ஹிந்தி தெரியும் இதை நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன் இன்னைக்கு ஏதாவது உண்மையான விஷயங்கள் என்ன நடந்துருக்குன்னு சொல்லி ஃபேஸ்புக்கில் போகலான்னு சொல்லிட்டு போனேன் ஏன்னா அதில் மட்டும்தான் உண்மை வருது மீடியாக்களில் ஒன்றுமே இல்லை உள்ளே போயிருந்தேன் ஒரு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் மருந்து கேட்கும்போது அவன் ஹிந்திக்காரன் எப்படி அவன் எடுத்து கொடுப்பான் பா ஒரு அளவாக படிச்சவன் ஒரு பத்தாம் க்ளாஸ் வரைக்கும் படித்தவங்க ஹிந்தி தெரியாது என்ன மைத்துக்கு அவனெல்லாம் கொண்டு வந்து அங்கே வைக்க வரீங்க உட்கார வரீங்க ஆ எப்படி மெடிசன் எடுத்து கொடுப்பான் எப்படி நம்ம வழியை புரிஞ்சுக்கிட்டு அவன் மெடிசன் எடுத்து கொடுப்பான் அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ அரசு அதிகாரிகள் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அரசு ஒவ்வொரு ஏரியாவில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளுக்கு தமிழ் தெரிஞ்சிருக்கணும் அப்போ தான் வந்துட்டு அவங்க என்ன சொல்ல வரான் அப்படிங்கிறது உணர்வுபூர்வமாக அவங்களால உணர முடியும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த இடத்துல என்னென்ன விஷயங்கள் நடக்குது என்னென்ன விஷயங்கள் மக்களுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சு நடந்துங்க நீங்கள் இந்தியா வித்துப்பிட்டீங்க வருத்தமானது இன்றைக்கி நடந்த விஷயங்கள்லாம் சலிக்கடை சீக்கிரமாக நிப்பாட்டி போடுவாங்கப்பா எவிடன்ஸ் எது கிரியேட் பண்ண தயவு செஞ்சு அதெல்லாம் தயவு செஞ்சு தூ தூக்கி வந்துடுங்க இன்னும் வேறு விராச்சலை வேடிக வரப்போகுது அது அதுக்கு என்ன சொல்கிறது போன தடவையே வந்துட்டு தேவ இல்லாமல் அனுமதி கொடுப்பாங்களாம் அனுமதி வேணாம் வாங்களாம் என்னன்னுமோ நடந்துச்சு போன டைம் வந்துட்டு நியூஸில் கொஞ்சம் நேரத்துக்கு காலையில் தான் பார்த்தீங்கன்னா நல்லா ஓடிச்சு சிறப்பாக நடைபெற்றது அப்புடின்னாங்க ஒருத்தர் காயமடையும் உடனே வந்துட்டு திருடு தனிமா நடந்தது அப்படின்ட்டீங்க என்ன உங்களுக்கு திருடுத்தனா விழா கமிட்டி நீங்கள் இப்போவே மூவ் பண்ணிவிடுங்க எங்களுடைய உரிமை வேணும் இந்த மாதத்துலேருந்தே நீங்கள் ஆரம்பிச்சுருங்க ஏன்னா தீபாவளிக்கு அடுத்த நாள் வேடிக்கை நடக்கும் இது நீங்கள் கேட்பீங்களா என்னென்னு தெரியல நடக்கும் அவங்களும் வந்துட்டு இவ்வளோ தூரம் சாகடிக்காதீங்க விரட்டு நின்று போச்சுன்னா நீங்கள் உங்களுக்குலாம் குழந்தையாக பிறக்காது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க உங்களை மழைத்தன்மை ஆக்கிறது தான் ஒரு சர்வே லிஸ்ட் எடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி நூறாவது வருஷம்னு நினைக்கிறேன் பேப்பரில் பார்த்தேன் நூ சம்திங் கோடியிலேருந்து ஒரு மினிமம் நூற்றி ஐம்பது கோடி எனக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா எத்தனையோ கோடியிலேருந்து இத்தனை கோடிக்கு வந்து மக்கள் தொகை குறையுமா அப்போ என்ன அர்த்தம் எவனுக்கும் குழந்த படக்காரா நீங்கள் டெஸ்ட் இப்ப தான் எடுக்கணும் அதுக்கு இவ்வளோ செலவாகும் அதுக்கு கிராமத்தில் இருக்கிறவனுக்கெலாம் எவனுக்கும் இருக்காது ஒன்றும் இருக்காது ஆனால் நீங்கள்லாம் அப்படி தான் போவீங்க அதுக்குண்டான வேலை தான் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி நடந்த ஒரு சில இன்சூரன்ஸ் வந்துட்டு எனக்கு அதெல்லாம் ஞாபகப்படுத்தி இதெல்லாம் லிங்க் பண்ணி தனி ஒருவன் படம் பார்க்காத பார்த்துருந்தவங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒவ்வொரு நிகழ்வுகள் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு தொடர்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பான் அந்த படத்தில் அந்த மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் தொடர்பு படுத்தி பார்க்கும்போது இதுதான் காரணமாக இருக்குது இப்போ ஜல்லிக்கட்டு அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க நான் இப்போ சொல்கிறேன் இப்போ இப்போ ஆட்சியில் இருக்கக்கூடிய நம்ம சிஎம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அவர் அந்த தலைமை இருக்கும்போது தான் பார்த்திங்கன்னா ஜல்லிக்கட்டு அழிஞ்சு போச்சு அதாவது ஜல்லிக்கட்டு அழிஞ்சு போச்சு ஜல்லிக்கட்டு நிப்பாட்டப்பட்டாச்சு அதுக்கு உண்டான விஷயங்கள் நடந்துச்சு இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு மைதானம் அமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை நிலைநிறுத்துறங்கிற பேரில் நல்ல விஷயமா பண்ணுறாங்க பட் ஆனால் அலங்காநூரில் அந்த விஷயம் பண்ண முடியுமா பண்ண முடியாத பாரம்பரிய வாடி என்ன ஆகும் என் எல்லாம் யோசிக்காமல் அவங்க வந்துட்டு ஜஸ்ட் ஒரு அறிக்கை மட்டும் கொடுத்து விளம்பரம் தெரியல என்ன இருக்குது பாரம்பரியம் பண்பாடை பாதுகாக்கணுங்கிற முயற்சியில் இறங்கி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விஷயம் நடக்கணும் நடத்தி காட்டணும் நடக்காத இடத்துல நடத்தி காட்டணும் அது வேணும்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு கொடுக்கணும் நாங்கள் என்ன கொள்ளடிக்கிறது கேட்குறோமா இல்லை திடீர் போக்குறோங்கம்மா இல்லை ரேப் பண்ணுறது கேட்டு கிடையாது இறங்கிறது கிடையாது என்ன இப்போ இன்றைக்கி நடந்த கோமாளிப்பட்டி விரட்டில் இது கொஞ்சம் உறுதியானது அதான் என்னன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்ட்டு இப்போ ஃபஸ்ட்டு அனுமதி கொடுத்தோன்னே எல்லா மாதமும் விரட்டு நடஞ்சு வெடிக்க நடந்துச்சு அடுத்த மாதம் ஒரு சில கட்டுப்பாடு கொண்டு வந்தாங்க அடுத்த வருஷம் ஒரு சில கட்டுப்பாடு கொண்டு வந்தாங்க அதுக்கடுத்த வருஷம் ஒரு சில கட்டுப்பாடு கொண்டு வந்தாங்க அதுக்கு அடுத்த வருஷம் ஒரு கட்டு கட்டுப்பாடு கொண்டு வந்தாங்க அதுக்கடுத்த வருஷம் இதெல்லாம் நடத்த முடியும் இதெல்லாம் நடத்த முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் எல்லாம் யாரும் ஓட்டு பிச்சை கேட்டு வந்தாங்கன்னா தயவு செஞ்சு இதெல்லாம் நடத்துகிற மாதிரி இருந்தால் கேளுட்றா இல்லைன்னா சிறப்பு எங்களுக்கு நீ நான் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒதுங்கிடுங்க எவனையும் தேர்ந்தெடுக்காதீங்க அவனெல்லாம் இது பண்ண மாட்டாங்க கலெக்டர்லாம் வந்துட்டு எவ்வளோ பெரிய பொறுப்பு நம்ம முன்ன சொன்ன மாதிரி எவ்வளோ பெரிய பொறுப்பு மக்கள் வேணும்னு கேட்கும்போது அதை கொடுக்கணும் நீங்கள் ஏன் கொடுக்க முடியாது பாதுகாப்பு வசதி இல்லைன்னா பாதுகாப்பு இது மாதிரி ஏற்பாடு பண்ணுங்கள் நான் அனுமதி கொடுக்குறேன்னு சொல்லுங்கள் அவங்க ரெடி அப்புறம் இதெல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன் நீங்கள் எவிடன்ஸ் கொடுக்கும்போது நீங்கள் ஒப்படைங்க இன்னொரு விஷயம் கேள்விப்படுங்க எல்லா பேரும் ஜல்லிக்கட்டு வந்துட்டு எல்லா நூறு ஜலி நூற்றி நடந்துச்சு நினச்ச அப்படின்னு நினச்சிருக்கேன் ஒவ்வொரு ஜெல்லையும் வந்து எவிடன்ஸ் செடி பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு ஜல்லிகளையும் எவிடன்ஸ் செடி பண்ணியிருக்காங்க எதுக்கு நல்லா சிறப்பாக நடந்துச்சுலாம் கிடையாது ஒரு சின்ன விஷயம் தான் இருக்கும் ஒரு சின்ன விஷயம் சின்ன விஷயம் அது என்னது ஒரு மாடு கீழே விழுதா இருக்கட்டும் அந்த கீழே விழுந்தது மட்டும்தான் இருக்கும் அந்த ஃபுட்டேஜஸ் தான் இருக்கும் இது மட்டும்தான் இருக்கும் அப்படி எவிடன்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க அந்த மாடு எழுந்து செம்மையாக விளாண்டுருந்தோம் அதெல்லாம் இருக்காது சூப்பராக விளாண்டு நல்ல பரிசு கட்டும் முதல் பரிசு கூட வாங்கிக்கலாம் அந்த மாடு ஆனால் கீழே விழுந்த ஃபுட்டேஜஸ் மட்டும்தான் இருக்குது எவிடன்ஸ் அக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஹே என்னடா அந்த எங்கேயா மாதிரி பேசிட்டு இருக்க எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கலாம் நடக்கும்போது எல்லா பேர்த்துக்கும் தெரியும் கோமாளிப்பட்டி ஊர் பொதுமக்கள் நீங்கள் நல்லா இருக்கணும் விரட்டுக்கு வந்து வீடியோவே எடுக்கல எடுக்க முடியல வீடியோ எடுக்கும் போதெல்லாம் மண்டலையில்தான் கூட்டிகிட்டு இருந்துச்சு என்ன ஆனச்சின்னா எனக்கும் தெரியல ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரில ஏப்பா இந்த வீடியோ யாரும் ஷேர் பண்ணிடுவாதிங்களா இல்லைன்னா என்ன ஏதாவது பண்ணிவிடுவாங்க அப்படிலாம் இல்லை கண்டிப்பாக அரசு அதிகாரிகளுக்கு மெயினாக போய் சேரணும் அவங்க வந்துட்டு ஒருத்தர் வழியை புரிஞ்சுக்கணும் ஒரு மக்களோட வழியை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அப்படி மக்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்க பண்ணணும் அது மட்டும்தான் அவங்க இன்றைக்கி ஏன் அப்படி நடந்துக்கிட்டாங்க ஏன் வள கண்டுக்காமல் இருக்காங்க அப்படின்லாம் இல்லை மக்களுக்கு தேவையான விஷயங்கள் எப்பப்போ தேவையோ அதை அப்பப்போ கொடுங்க நான் முன்ன சொன்னபடி வேற எதுக்கு இல்லை நல்லது நடக்குங்கிறதுக்காக மட்டும்தான் மக்கள் கேட்குறாங்க நன்றி